இம்மையிலும் மறுமையிலும் நமக்காக நின்று வாதாடக்கூடியவர்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்கள் விட்டு சென்ற வாழ்க்கை தரங்கள், அவர் கூறி சென்ற நம்முடைய கோட்பாடுகள், இவை அனைத்தையும் கணக்கு பார்த்து அவர் வழியில் நாம் நின்று ஒழுகிறோமா என்று எண்ணி பார்க்க வேண்டும். எத்தனையோ பேர் இன்று 80 ஆண்டு பூர்த்தியாகின்ற ஒருவர் இருக்கலாம், ஆனால் அவர் வாழ்க்கையில் அவர் தொழுத நாட்கள் எவ்வளவு என்று அவர் மரண தருவாயில் மலக்குகள் கூட கணக்கெடுக்க வேண்டாம், நாம் கையாலேயே மனக்கணக்கிலேயே போட்டு விடலாம். 80 ஆண்டு வாழ்ந்த ஒரு மனிதன் 40 ஆண்டுகளை தூக்கத்தில் கழித்து விடுகிறான். ஒரு நாள் என்பது 24 பாகங்களாக பிரிக்கப்பட்டால் அதில் சமபாகம் 12 இரவு 8 காலை 8 இவன் வீட்டுக்குள் அடைபட்டு விடுகின்றான். பகலில் இந்த 12 மணி நேரம் தான் இவன் வாழ்க்கை. ஆக 80 ஆண்டு வாழ்ந்த ஒரு மனிதன் 40 ஆண்டுகளை தூக்கத்தில் கழித்து விடுகின்றான். 25 ஆண்டுகள் அரியா பருவ வாழ்க்கை, லைஃப் ஆஃப் இக்னரன்ஸ் இன்னசென்ஸ், அந்த அரியா பருவ வாழ்க்கை 25. ஆக 40, 25, 65 போக 15 ஆண்டுகள் தான் பூ உலகில் மனிதன் வாழ்கின்றான். அதைத்தான் இறைவன் பாஸ்ட் டைம், இவை ஒரு பொழுதுபோக்காக இந்த துனியாவுக்கு நாம் சபராளியாக வந்திருக்கிறோம். நாம் இங்கு ஒரு சபர் செய்ய வந்திருக்கிறோம். வந்த சபர் முடிந்தவுடன் நிலையான மறு உலகுக்கு நிச்சயம் நாம் செல்ல வேண்டும். நாளைய மையத்துகள் தான் இன்றைய மூமின்கள் என்பதை ஒவ்வொரு நிமிடமும் நாம் நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும். இந்த துனியா நமக்கு நிரந்தரம் அல்ல, இது நிழல் தரும் மரம். இந்த மரத்தும் மரமும் நம்மோடு வந்து விடாது, நாமும் நிரந்தரமாக இங்கு தங்கிவிட முடியாது. இந்த 15 ஆண்டு கால வாழ்க்கையில் மொத்தம் ஒரு மனிதன் 80 வருடம் வாழ்ந்தால் 15 வருஷம் தான் அவன் வாழ்கிறான். 40 வருடம் அவன் வாழ்ந்தால் 7.5 வருடங்கள் தான் அவன் வாழ்கிறான். 60 வயதில் சென்றால் அவன் அதற்கு தகுந்த மாதிரி கணக்கு போட்டுக் கொள்ளும். ஆக நாம் ஏதோ 100 வருடம் வாழப்போவதாக நாமே நினைத்துக் கொண்டிருக்கிறோம். மொத்தமாக ஒரு மனித வாழ்க்கை என்பது வைட்டலாக கணக்கு போட்டால் 15 ஆண்டுகள் ஒரு மனிதன் இந்த பூ உலகில் வாழ்கிறான். அந்த 15 வருடங்களில் இவன் ஃபஜரிலிருந்து இஷா முடிய 5 நேர தொழுகைக்கு 5.5 நிமிடத்தை ஒதுக்கினால் 25 நிமிடங்கள். ஒரு நாளைக்கு இவன் 25 நிமிடங்கள் தான் ஒரு மனிதன் இறைவனை தொழுகின்றான். இவன் ஆயுசு முழுக்க எவ்வளவு தொழுதிருக்கிறான் என்றால் அந்த 15 வருட வாழ்க்கையை கணக்கு போட்டால் 3 மாதங்கள் தான் இறைவனை இவன் தொழுதிருக்கிறான். ஒரு நேரம் கூட விடாமல் தொழுதிருந்தால் 80 வயது பூர்த்தியான ஒரு மனிதன் 3 மாதம் அல்லாவை தொழுதிருக்கின்றான், 40 ஆண்டுகள் படுக்கை அறை சுகத்திலே கழித்திருக்கின்றான். ஆக நம்மை விட மரம் செடி கொடி மிருகங்கள் அதிகமாக இறைவனை சுஜூது செய்கின்றன, இறைவனின் துதியை அதிகமாக பாடிக்கொண்டிருக்கின்றன. ஆகவே எந்த வகையிலும் மனிதனாக நாம் பிறந்து விட்டதால் மேன்மை அடைந்து விட முடியாது. மிருகங்கள் செடிகள் கொடிகளுக்கு செய்கின்ற இபாதத்தை விட நாம் மிக மிக குறைவான இபாதத்தை தான் செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த இபாதத்தை செய்வதில் கூட சவாபுகளை தேடாமல் அதாபுகளைத்தான் அதிகம் தேடி வைத்திருக்கின்றோம் ஒவ்வொரு மனிதனும். இன்று இவ்வளவு பெரிய ஜமாத்தார்கள் இங்கு அமர்ந்திருக்கிறீர்கள், உங்களால் நீங்கள் இஸ்லாத்துக்கு ஆற்றிய பணி என்ன என்று கேட்டால் நீங்கள் திரு திரு என்றுதான் விழிப்பீர்கள். எனக்கு தெளிவாக தெரியும் உங்களால் இஸ்லாத்திற்கு என்ன லாபம். 5 நேரம் தொழுதீர்கள், அது உங்க கபருக்கு நீங்கள் தேடிக்கொண்டது. ஜக்காத்து கொடுத்தீர்கள், அதுவும் உங்க கபருக்கு நீங்கள் தேடிக்கொண்டது. இந்த தௌஹீது கொள்கையின் சாரத்தை, இறைவன் மனித குலம் முழுமைக்கும் இறக்கி வைத்த ஒரு மார்க்கத்தை இந்த தூது செய்தி